நளனுடைய அங்க சௌந்தரியங்களை வர்ணிச்சு முடிச்சார். ஸ்வபால வாரஸ்ய ததுத்தமாங்கஜைஹி சமம் சமர்யேவ துலாபிலாஷினஹ அநாகசே சம்சதி பாலச்சாபலம் புனப் புனப் புச்ச விலோலனச்சலாத்து அப்படின்னு அவனுடைய கேசங்களை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து அந்த ஸோ இப்போ அவனுடைய சௌந்தர்யம் அங்க சௌந்தர்யங்களை டிஸ்கிரைப் பண்ணதுனால அவன் அப்படியே பார்க்கறதுக்கு மன்மதன் மாதிரி இருக்கான். அவனை பார்த்து இந்த பெண்கள்லாம் அதாவது திவ்யாங்கனா பாதாளத்துல மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மன்மத விப்ரமங்களை காமிச்சா. விப்ரமங்கிறது வந்து மன்மத எண்ணங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கு வந்து மன்மத விப்ரமம்னு பேரு. ஸோ அதை எப்படி ஒவ்வொருத்தரும் காமிச்சாங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அடுத்த ஒரு நாலு ஸ்லோகம் படிங்க. மகே பிரதஸ்திய மன்மதஸ்ரீயா நிஜஸ்ய சித்தஸ்ய சிதம் பிரதீச்சயா விதான் ரூபே தத்ர ஜகத்ரயீ புவாம் நதப்ருவாம் மன்மத விப்ரமோ பவத். மகீ பிரதஹா தஸ்ய ச மன்மதஸ்ரீயா நிஜஸ்ய சித்தஸ்ய ச தம் பிரதி இச்சயா द्विधा नृपे तत्र जगत्त्रयी भुवां नतभ्रुवां मन्मथ विभ्रमः अभवत्. नतभ्रुवां मन्मथ विभ्रमः अभवत्. नतभ्रुवां नतंगर्चे शिरिद वळैंद इरुक्कूडिय भ्रुव भ्रूहुंगरदु पुरुवं. सो शिरिद वळैंद इरुक्कूडिय पुरुवं कोंड पेण्गल. सो नतभ्रुवाहांगरदु पेण्गलुक्कु पोरदु. இந்த ஜெகத்ரயி புவாம் மூன்று உலகத்திலும் உற்பத்தியா இருக்கக்கூடிய மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெண்களினுடைய மன்மத விப்ரமஹா. இந்த மன்மத விப்ரமஹாங்கிறதுக்கே ரெண்டு மீனிங். வெறும்னு அதை வேர்ட் அப்படியே சொல்றேன் முதல்ல, அப்புறம் எப்படி ரெண்டு மீனிங்னு சொல்றேன். ஸோ மன்மத விப்ரமஹா மன்மத எண்ணங்கள்ங்கிறது த்விதா அபவது. எங்க நிருபே நிருபே அரசனிடத்தில் அதாவது நலனிடத்துல பெண்கள் உலகம் மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த மன்மத எண்ணங்கள் இருக்கே ஆசைகள்ங்கிறது ரெண்டு வகைப்பட்டது. என்ன? ஒண்ணு வந்து மன்மத ஸ்ரீயா மஹீபிருதா தஸ்ய மன்மத ஸ்ரீயா. ஒண்ணு வந்து மஹீபிருதா தஸ்ய அந்த தஸ்ய தஸ்யங்கிறச்சு அர்த்தாந்திர சங்கிரமிதம் முன்னாடி கூறப்பட்ட அத்தனை அழகு. அர்த்தாந்திர சங்கிரமித்தம்ங்கிறச்சு அர்த்தாந்தரே சங்கிரமிதம் வேறு ஒரு அர்த்தத்தில் போய் அது முடியறது. வெறும் தஸ்யனா அந்த அவனுடைய அப்படின்னு எடுத்துக்கூடாது. முன்னாடி இது வரைக்கும் அவனுடைய என்னென்னலாம் ரூப சௌந்தர்யங்களை வர்ணிச்சாரோ அத்தனை ரூப சௌந்தர்யம் பொருந்தின அந்த அப்பேற்பட்ட மகீபிரதா அரசன் அப்படி கொண்டு வந்துக்கணும். அங்க முந்தின பத்து ஸ்லோகமோ அஞ்சு ஸ்லோகமோ அதனுடைய அர்த்தத்தை அந்த தஸ்யல கொண்டு வந்து சேர்க்கணும். சோ தஸ்ய மகீபிரதா அந்த அரசனுடைய மன்மத ஸ்ரீயா மன்மத இவ ஸ்ரீஹி எஸ்ய. என்ன ஒரு காந்தி மன்மதனுக்கு உண்டோ காமனுக்கு உண்டோ அந்த மாதிரி ஒரு அழகை கொண்டவனான அந்த நலன் அவனுடைய அழகினால் காமனை போல் இருக்கக்கூடிய ஒரு அழகினாலும் அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா தம் பிரதி அவன் இப்பேற்பட்ட ஒரு காமன் போல இருக்கிறதுனால தம் பிரதி அந்த நலனை குறித்து நிஜஸ்ய சித்தஸ்ய இச்சையாச்ச தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு இச்சா ஒரு ஆசை. அதனாலும் அந்த ராஜாவனிடத்தில் இவாளுக்கு இருக்கக்கூடிய மன்மத விப்ரமஹாங்கிறது இரண்டு வகைப்பட்டது. ஸோ ரெண்டு ரீசனை முதல்ல சொல்றார். ரீசன் என்ன? அவன் அழகா இருக்கான், அவனுக்கு வந்து மன்மதனை போல ஒரு காந்தி இருக்கு. தஸ்ய மகீபிருதா மன்மத ஸ்ரீயா. ரெண்டாவது என்ன? அவன் அப்படி அழகா இருக்கிறதுனால அவனை குறிச்சு இவாளுக்கும் மனசுல வந்து ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டது. அது என்ன? தம் பிரதி நிஜஸ்ய சித்தஸ்ய இச்சையாச்ச தத்ர நிருபே. தத்ர நிருபேங்கிறச்ச தஸ்மின் நிருபே அந்த அரசனிடத்தில். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த தத்ரங்கிறது மன்மதனை போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த மன்மத ஸ்ரீயா சகிதகா நிருபகா அப்படி எடுத்துக்கணும். ஸோ தத்ர நிருபே அந்த அரசனிடத்தில் ஜெகத்ரயி புவாம். இப்போ இந்த மன்மத விப்ரமஹாங்கிறது எப்படி ரெண்டு வகைப்படுறது? மன்மத விப்ரமஹாங்கிற வேர்டை வந்து முதல்ல ரெண்டா பிரிச்சுக்கணும். அது வந்து மன்மதே விஷயே விசேஷா பிரமஹ. மன்மதன் மன்மதனோ அப்படிங்கிற ஒரு விசேஷமான பிரமம் இருந்தது, பிராந்தி இருந்தது.
நளனை பார்த்த உடனே இவன் சாட்சாத் மன்மதனோ அப்படிங்கிற ஒரு பிராந்தி இருந்துதான் அவளுக்கு அப்படின்னு அந்த வேர்டை ஒரு அர்த்தம் பண்ணிட்டு இன்னொரு அர்த்தம் என்னன்னா மன்மத விலாசாக மன்மதனை குறித்து காம விகாரங்கள் மனதுல ஏற்படுறது அந்த ஹாவ் பாவ ஒரு ஒரு கிரேஸ் ஒரு திடீர்னு வந்து கண்ணு இப்படி பாக்குறது அப்படி பாக்குறது இதெல்லாம் வந்து கட்டாட்சாதி ரூபங்கள்லாம் வந்து மன்மதனுடைய விலாசங்கள்னு பேரு அது விப்ரமான ஒரு டெக்னிக்கல் டேர்மா எடுத்துக்கணும் ஸோ விசேஷா பிரமஹாங்கிறது வந்து ஒரு பிராந்தின்னு எடுத்துட்டு நலனை பார்த்து ஒரு பிராந்தி ஏற்பட்டது அந்த நலனை பார்த்து ஒரு பிராந்தி ஏற்பட்டதுனால மன்மத விப்ரமஹா மன்மத விகாரங்கள் மனதில் ஏற்பட்டது ஸ்லேஷையா அங்க சொல்றார் ரெண்டு விஷயத்த சரியா சோ காம விப்ரமாங்கிற பதத்தை வந்து ஸ்லேஷையா ரெண்டு அர்த்தம் சொல்லி அந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு என்னன்னா ஒண்ணு மகீபிரதஹா மன்மதஸ்ரீயா இன்னொன்னு நிஜஸ்ய சித்தஸ்ய ச தம் இச்சையா தன் மனசுல அவனை அடையணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால இவாளுடைய மன்மத விப்ரமஹாங்கிறது ரெண்டு வகைப்பட்டது த்விதா அபவத் சரியா சோ மகீபிரதஹா தஸ்ய ச மன்மத மஹீ தஸ்ய மகீபிரதஹா அந்த அரசனுடைய மன்மத ஸ்ரீயா மன்மதனை போல் இருக்கக்கூடிய காந்தியினால் காந்தியினாலும் மன்மத ஸ்ரீயா ச அதுக்கப்புறம் நிஜஸ்ய சித்தசிய தன்னை தன்னுடைய மனதின் இச்சையா தம் பிரதி இச்சையா அவனை குறித்து அவனை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆசையினாலும் தத்ரன் ரிபே அந்த அரசனிடத்தில் நலனிடத்தில் ஜெகத்ரயே புவாம் நதப்ருவாம் மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய பெண்களின் மன்மத விப்ரமஹா த்விதா அபவது மன்மத விகாரங்கள் ஆர் மன்மதன் மன்மதனோ என்ற ஒரு பிரமை அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன அலங்காரங்கள் த ஸ்லேஷ சொல்லிட்டேன் மன்மத ஸ்ரீயாங்கிறச்சே மன்மதஸ்ய ஸ்ரீஹி இவ ஸ்ரீஹி எஸ் எஸ் ஹான்னு சொல்றச்சே அங்கே வந்து உபமா அலங்காரம் ஓகேயா யதாசங்கியம் ஒன்று சொல்றார் இல்ல யதாசங்கியம் அதிசயோக்தியா மன்மத விப்ரமம்ங்கிறது எப்படி ரெண்டா இருக்க முடியும் அது ஸ்லேஷ யுக்தமா இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு வந்து சம்பந்தேபி அசம்பந்தேபி சம்பந்தா பெண்களுக்கு வந்து மன்மத விப்ரமங்கள்ங்கிறது ரெண்டு வகைப்பட முடியாது பல விப்ரமங்கள் இருக்கு பல விகாரங்கள் இருக்கு ஆர் மன்மத விகாரம்ங்கிறது மனசுல ஏற்படுறதுங்கிறது ஒண்ணுதான் அது ரெண்டா பிரியறதுங்கிறது வந்து ஏற்பட முடியாது ஆனா ஏற்பட்டிருக்கிறாப்புல வர்ணிச்சிருக்கிறதுனால இங்க அதிசயோக்தி சரியா அப்புறம் யதாசங்கியம் ஒண்ணு இருக்கு எப்படின்னா மண் அந்த ஸ்லேஷையோட சேர்ந்துதான் நம்ம யதாசங்கியம் சொல்லணும் த்விதாங்கிறது இருக்கோ இல்லையோ ரெண்டு வகைப்படுறதுங்கிறச்சு தஸ்ய மகீபிரதஹா மன்மத ஸ்ரீயா மன்மத விப்ரமஹா நிஜஸ்ய சித்தஸ்ய தம் பிரதி இச்சையா மன்மத விப்ரமஹா அப்படி வேணா எடுத்துக்கலாம் யதாசங்கியம்னா சொன்னேன் இல்லையா லிஸ்ட் மாதிரி போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பண்ற மாதிரி அது இப்போ இந்த ஜகத்ரை புவாம் நதப்ருவாம்னு சொன்னதுனால மூன்று உலகத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய மன்மத விப்ரமம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லணுமோ இல்லையா ஜஸ்டிஃபை பண்ணுமா இல்லையா அவர்களுக்கு மனசுல வந்து மன்மத விப்ரமம் இருந்ததுன்னு சொல்லிட்டா அந்த விகாரங்கள் இருந்ததுன்னா எப்படி அவ வந்து அதை தெரிவிச்சா அப்படின்னு சுரலோக பெண்கள் அதாவது தேவலோக பெண்கள் அப்புறம் பாதாளத்துல இருக்கக்கூடிய நாககன்னிகைகள் எப்படி தெரிவிச்சா அதுக்கப்புறம் மர்த்தியலோகத்துல இருக்கிற பெண்கள் மூணு ஸ்லோகம் வரிசையா வரப்போறது நிமீலன பிரம்ச துஷா துஷாபிரஷம் இபீயதம் எஸ் த்ரிதசீபிரர்ஜிதா அமோ அமோஸ்தமபியாசபரம் விவரணம் விவரண்வதே இமேஷ நிஸ்வைர நிஸ்வைரதுனாபி லோச்சனைஹி நிமீலன பிரம்ச ஜுஷா த்ரிஷா த்ரிதசீபிஹி பிரஷம் தம் நிபீய இந்த இதுல வந்து தேவலோக தேவர்களுக்கோ தேவ பெண்களுக்கோ கண்ணு வந்து சிமிட்டாது அவளுக்கு கண்ணு மூடுறதே கிடையாது எப்பதாலும் திறந்திருக்கும் நிமீலனம்ங்கிறது அவளுக்கு கிடையாது அது இயற்கை அதனாலதான் அவளுக்கு சொப்னம் கிடையாது இதெல்லாம் சொல்லுவா சோ இதுல கண்ணு மூடாதுங்கிறதுனால அந்த கண்ணு மூடல ஏன் மூடல அவளுக்கு நிமீலனம் ஏன் கிடையாது அந்த கண்ணுக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தை வந்து இந்த ஸ்லோகத்துல உத்ரேக்ஷம் பண்றார்
இவனை இவனுடைய அழக நலனுடைய அழக வந்து கான்ஸ்டண்டா பார்த்துட்டே இருக்காளாம். எப்படின்னா நிமீலன பிரம்ஷ ஜுஷா திருஷா தம் பிருஷம் நிபீய நிபீயன்னு குடிக்கிறதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம் நிபீய எஸ்ய க்ஷித்ரக்ஷிண கதாஹான்னு. அதுல அந்த மாதிரி இங்க நிபீயன வெறும் குடிக்கிறதுன்னு அர்த்தம், கண்ணால குடிக்கிறதுன்னா கண்ணால பார்த்துட்டே இருக்கிறது, விழுங்குற மாதிரி பாக்குறதுன்னு அர்த்தம். சோ திருஷா கண்ணினால் தம் பிருஷம் நிபீய அவனை நன்கு பார்த்து பார்த்து விட்டு எப்பேற்பட்ட கண்ணு, அந்த கண்ணுக்கு வந்து விசேஷணம் வைக்கிறார் நிமீலன பிரம்ஷ ஜுஷா. நிமீலன பிரம்ஷ, நிமீலனம் கண் மூடுவது, அது அது வந்து பிரம்ஷ அது இல்லாமல் இருப்பது அபாவம். பிரம்ஷனா நாஷ, இந்த இடத்துல அபாவம். சோ நிமீலன அபாவ ஜுஷா கண்ணை மூடுவது அதன் இன் அது இல்லாத தன்மையை சேவிப்பது. ஜுட்டுனா ஜுஷான ஜுஷத்தின்னா சேவிக்கிறதுன்னு அர்த்தம். நிமீலன அபாவம் சேவதே, கான்ஸ்டண்டா வந்து இந்த கண்ணு என்ன பண்றதுன்னா கண்ணை மூடிக்க கூடாதுங்கிற ஒரு பாவத்தை ஒரு ஆட்டிடியூட அது வந்து கடைபிடிக்கிறது அந்த கண்ணு, சரியா? அதான் அர்த்தம். சோ நிமீலன பிரம்ஷ ஜுஷா திருஷா கண் மூடுவது என்பதன் இன்மை, அதை சேவிக்கக்கூடிய கண்ணு. அப்புறமா அந்த கண்ணினால் தம் அந்த நலனை பிருஷம் நிபீய நன்கு பார்த்து விட்டு திரிதசீபிகி யஹா அர்ஜிதா. திரிதசா, மூன்று தசைகள் தான் உண்டு. சைஷவம் அல்லது கௌமாரம் யௌவனம், சைஷவம் கௌமாரம் யௌவனம், இந்த மூன்று தசைகள் தான். வார்த்தக்கியம் கிடையாது வாளுக்கு, அதனால மூன்று தசைகள் தான் இருக்கு. இந்த திரிதசீபிகி தேவலோக பெண்கள் பெண்களினால் என்ன அர்ஜிதா, என்ன இப்ப கான்ஸ்டண்டா ஒண்ணுத்த நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா ஒரு அபியாசம் ஏற்படுமோ இல்லையோ, ஒரு பழக்கம் ஏற்படுமோ இல்லையோ, அந்த பழக்கம் அப்படியே நின்றுடுத்த வாளுக்கு, ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுத்து. எப்ப பார்த்தாலும் நலனை வந்து கண்ணை மூடாத கண் திறந்தாப்லயே பார்த்துட்டு இருந்ததுனால இவாளுக்கு வந்து இவாளுடைய கண்கள் அந்த மூடுவதுங்கிற ஒரு ஹேபிட்டே இல்லாத போயிடுதான். அதனால அவர்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலா வந்து நிமேஷ ரஹிதாகான்னு பேரு. அதுக்குண்டான காரணத்தை கவி இங்க உத்ரேக்ஷ பண்றார். ஏன்னா இவனை வந்து கண்டினியூஸா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத அவ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கா, அது வந்து பழக்கமா மாறி போயிடுது அப்படிங்கிறார். சோ அபியாச பரம்ங்கிறது அந்த பழக்கம். சோ யஹ அர்ஜிதா, யஹ அபியாச பரஹா அர்ஜிதா திரிதசீபிஹி, எந்த ஒரு பழக்கமானது வெகு ஒரு மிகுதியான ஒரு பழக்கம், அதாவது ஒரு திருட பழக்கம் இல்லையா, அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஹேபிட் அவ வந்து எதை வந்து சம்பாதிச்சிருக்காளோ, யஹ அர்ஜிதா தம் அபியாச பரம், அந்த ஒரு பழக்கத்தை அமூஹு, அமூஹுங்கிறது அசௌ அமு அமூஹு, அத சப்தத்தினுடைய நீங்க நைஷதம் பார்த்து படிச்சேன்னா இந்த காவியங்கள்ல தான் இந்த யூசேஜே பார்ப்போம். பொதுவா அவாவா யூஸ் பண்றது வந்து இந்த அமூனி அத சப்தத்தை உபயோகமே படுத்த மாட்டா, எல்லாம் ஏஷஹா சஹா தஸ் விதைதான் யூஸ் பண்ணுவோம். அயம் யூஸ் பண்றதே கம்மியா இருக்கும். வேற காவியத்துல தான் உங்களுக்கு இந்த அத சப்தத்தினுடைய உபயோகம் ஜாஸ்தி தெரியும். சோ இந்த அமூகுங்கிறச்சு ஸ்திரீலிங்கம் அது. சோ இந்த பெண்கள் தம் அபியாச பரம், அந்த பழக்கத்தை, எந்த பழக்கம், அந்த கண் மூடா தன்மைங்கிற பழக்கம் இருக்கே, அதை எப்படி காண்பிக்கிறாவா அப்படின்னா நிமேஷ நிஸ்வைஹி லோச்சனைஹி அதுனா அபி விவ்ருண்வதே. நிமேஷ நிஸ்வைஹி மூடாமல் இருக்கக்கூடிய லோச்சனைஹி கண்களினால், அதாவது நிமேஷ மூடுவது, நிஸ்வகனா ரஹிதம், நிமேஷ ரஹிதைஹி லோச்சனைஹி. சோ நிமேஷ நிஸ்வைஹி நிமேஷ அபாவைஹி அல்லது மூடுவது இல்லாமல் இருக்கக்கூடிய மூடாமல் இருக்கக்கூடிய கண்களினால் தம் அபியாச பரம், அந்த பழக்கத்தை அவனை கண்டினியூஸா பார்த்து அவ ஒரு பழக்கப்படுத்தின் இருக்காளே அந்த ஸ்கில்ல வந்து இப்ப காமிக்கிறாளாம் இன்னைக்கும். அதுனாபி பிரகடயந்தி விவருண்வதே. சோ நிமீலன பிரம்ஷ ஜுஷா கண் மூடாமல் இருப்பது, கண் மூடுவதனுடைய அபாவத்தை சேவிக்கக்கூடிய திருஷா கண்ணினால் தம் பிருஷம் நிபீய அவனை நன்கு பார்த்து விட்டு திரிதசீபிகி யஹா அர்ஜிதா, அந்த
தேவ கன்னிகைகள்னால என்ன ஒன்று ஒரு பழக்கமானது அர்ஜிதா சம்பாதிக்கப்பட்டதோ தம் அபியாசபரம் அப்பழக்கத்தை அமுகு இவர்கள் இன்றைக்கும் அதுனாபி விவருண்வதே. எதனால் காண்பிக்கிறார்கள்? மூடாக்கண்களினால். சோ நிமேஷ நிஸ்வைஹி லோச்சனைஹி மூடாமல் இருக்கக்கூடிய கண்களினால் அதை காண்பிக்கிறார்கள். இப்போ அந்த எப்படி அந்த உத்ரேக்ஷ பண்றாருங்கிறச்சு இந்த இடத்துல இவ நூனம் அதெல்லாம் எதுவுமே அந்த வார்த்தைகள் இல்லாததுனால என்ன எடுத்தீங்க? கம்ய உத்ரேக்ஷா, நேர வாட்சியம் இல்ல உத்ரேக்ஷா, இங்க உங்களுக்கு கம்யம் அல்லது பிரதியமான உத்ரேக்ஷாம்பா. சரியா? நிமீலன பிரம்ச ஜுஷா திருஷா பிரஷம் நிபீயதம் யஸ் த்ரிதசீபிர் அர்ஜிதா அமுஸ்தம் அபியாசபரம் விவ்ருண்வதே நிமேஷ நிஸ்வைர் அதுனாபி லோசனைஹி. அதஸ்ததா கரணி பலாட்ய ஜீவிதம் திருஷோர்வயம் நஸ்ததவீக்ஷி சாபலம் இதி ஸ்ம சக்ஷுஸ்ரவசாம் பிரியானலே ஸ்துவந்தி நிந்தந்தி ஹிருதா ததாத்மனஹ. இது வந்து நாகக்கன்னிகைகளுடைய ஒரு விவகாரம் சொல்றது. இந்த இடத்துல என்னது, நாகலோகத்துல இருக்கக்கூடிய பாம்பனுடைய ஒரு விவகாரம். அதுகளுக்கு பேர் என்னன்னா சக்ஷுஸ்ரவஹான்னு பேரு. சக்ஷுஸ்ரவசாம், சக்ஷுஸ்ரவஸ்னா கண்ணுதான் காது. ஸோ கண்ணு இருக்கிற வேண்டிய இடத்துல காது இருக்கான். ஸோ ஜென்ரலி அதுக்கு வந்து கண் தெரியாதுன்னு சொல்லுவா சில பேர், அல்லது அதுக்கு வந்து இட்ஸ் இயர்ஸ் ஆர் சோ சென்சிட்டிவ் தட் அதுக்கு வந்து கண் முன்னாடி இருக்கிற மாதிரி அதால் பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும்னு சொல்றா. ஸோ பாம்பு செவிங்கிறோம் இல்லையோ, பாம்பு செவிங்கிறது வெரி சென்சிட்டிவ் ஹியரிங்னு அர்த்தம். அப்படின்னா தே கேன் ஈவன் விஷுவலைஸ் எனி திங் அண்ட் அந்த டார்கெட்டை ஈஸியாக அதால் அடிக்க முடியும்னு பேர் அந்த சென்ஸ். இதெல்லாம் வந்து கவிகளினுடைய ஒரு இது. சயின்ஸ் இங்கே கொண்டு வந்தோன்னா ஒட்டி வராது. சரியா? சரி, இவைகளுக்கு வந்து கண்ணும் காதும் கேட்கும். என்ன பிரச்சனைன்னா நலன் வந்து மர்த்திய லோகத்தில் இருக்கான். இப்போ இந்த பெண்கள்னா தேவலோகத்து பெண்கள்னா அவ வந்து சொர்க்கத்துல நின்னுட்டு அங்கிருந்து வந்து பூலோகத்தை பார்க்க முடியும் கண்டினியூஸா. பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு தடங்களும் கிடையாது, பார்த்துட்டே இருக்கலாம் நலனை அவளுக்கு. வேற இந்த பாதாளத்துல இருக்கக்கூடிய நாகக்கன்னிகைகளுக்கு என்ன எடுத்துன்னா, பாதாளத்துல இருக்கிறதுனால அவனோ மர்த்தி லோகத்துல இருக்கிறதுனால இவளால பார்க்கவே முடியலையா. பார்க்க முடியாம இருந்தா கூட காது என்ன எடுத்துன்னா, நன்னா அவனுடைய குணங்களை கேட்டதுனால இவைகளுக்கு இவ்வளவு இந்த நாக பெண்களுக்கு வந்து தன்னுடைய ஜீவிதமா பலாட்யம் சபலமாக நினைத்தது. ஆட்யம்னா செல்வம்னு அர்த்தம். பலத்தினுடைய ஒரு செல்வத்தை கொண்டதாக இருக்கும் ஜீவிதம் தன்னுடைய லைஃப். அப்போ சபல ஜீவிதம்னு எடுத்துக்கணும். சரியா? ஏராளமான பலனை அனுபவித்ததாக நினைத்தார்கள். எதனால்? தத்குண ஆகர்ணி தத் ஆகர்ணி அதஹா திருஷோஹோ துவயம். இப்ப இங்க மெயினா என்னன்னா, இந்த சக்ஷுஸ்ரவசாம் ஸ்ரவசாம் திருஷோர் துவயம், கண்களின் இரட்டை. அது அதனுடைய ஒரு விவகாரம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் இந்த துவயம்னு எடுத்துக்கூடாது. புஸ்தக துவயம்னு சொன்னோம்னா இட் இஸ் எ செட் ஆஃப் டூ புக்ஸ். செட் ஆஃப் டூ புக்ஸ்ங்கிறது இட் இஸ் கனெக்டட் டுகெதர். அதை வந்து துவே புஸ்தகேன்னு சொல்ற இடத்துல புஸ்தக துவயம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இரண்டு கண்கள்னு சொல்றத விட திருஷோர் துவயம்னு சொல்றச்சே ரெண்டு கண்களும் ஒரே சமயத்துல அது வந்து பார்க்கறது கேட்கறது. ஆனா அதால பார்க்க முடியல, கேட்க மாத்திரம்தான் கேட்கறது இந்த பாம்பு. ஸோ பாம்புகளின் பெண்கள் சக்ஷுஸ்ரவசாம் பிரியாகா, இந்த பெண்களின் ஆத்மனஹா திருஷோர் துவயம் நிந்தந்தி ஸ்துவந்திச்ச. அதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு. நாகம் நாகர்களின் பெண்கள் பிரியைகள் பிரியாகா ஹிருதா மனதினால் திருஷோர் துவயம் அந்த இரண்டு கண்களையும் தனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கண்களையும் ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். நிந்தந்திச்ச வெய்யவும் வெய்யறா, நிந்திக்கவும் நிந்திக்கிறார்கள். ஏன் இப்படி பண்றா அப்படின்னா, நலனை அவனுடைய குணங்களை கேட்பதினால் தன்னுடைய ஜீவிதத்தை வந்து சபலமாக நினைத்தார்கள். அதே அவனை பார்க்க முடியலையேன்னு அபலம், பலம் இல்லாததாக நிஷ்பலமா நினைச்சான் இந்த பெண்கள். சரியா? சோ சக்ஷுஸ்ரவசாம் பிரியாஹா அதஹா நஹா திருஷோஹோ துவயம். அதஹ
நினைக்கிறேன், எனக்கு சப்தம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமுனிங்கிற ஒரு பிரயோகம் உண்டு, அதஹ அமோ அமுனி தான் இருக்கணும். நபுன்சகலிங்கத்துல இருக்கு அது, சரியா? சோ அதஹாங்கிறது இஸ் அ நபுன்சகலிங்கம் பிரதமா, இது ஏக வச்சனம் உங்களுக்கு திருஷோர் துவயமுக்கு அட்ஜெக்டிவா இருக்குது. சோ இந்த திருஷோர் துவயம், அதஹா திருஷோர் துவயம், இந்த கண்களின் இரட்டை, சோ இந்த கண்கள் தத் ஆகர்ணி, அவனுடைய குணத்தை கேட்பதற்கு ஒரு தேர்ச்சி பெற்றதாக இருக்கு, யோக்கியதை உடையதாக இருக்கு. அதனால தத் ஆகர்ணிங்கிறதும் நபுன்சகலிங்கத்துல இருக்கு, துவயமுக்கு அட்ஜெக்டிவா இருக்கு, சரியா? சோ அவனை கேட்கும் திறமை கொண்டதான அதஹ இந்த திருஷோர் துவயம், இவ்விரண்டு கண்கள், பலாட்டிய ஜீவிதம். சோ அந்த கண்களே காதுகளாக இருக்கும் காரணத்தினால, இந்த கண்கள் மூலியமாக அவனுடைய குணத்தை கேட்டதன் காரணத்தினால, பலாட்டிய ஜீவிதம், சபலமாக தன்னுடைய ஜீவிதத்தை நினைத்தது அந்த பெண்கள். அடுத்தது நகா பலாட்டிய ஜீவிதம், எங்களுடைய ஜீவிதமானது சபலமாக ஆகிவிட்டது என்று அது ஸ்துவந்திக்கு போக போறது. சோ யதாசங்கிய அலங்காரம் வரப்போறது, சரியா? அடுத்தது வந்து தத் அவீக்ஷி, தத் அவீக்ஷிங்கிறச்சே தம் வீக்ஷித்தும் அசக்கியம், அதனால சீலம் ந வித்தியதே எஸ்ய, தம் வீக்ஷித்தும் சீலம் ந வித்தியதேங்கிறதுனால தத் அவீக்ஷிங்கிறதும் திருஷோர் துவயத்துக்கு விசேஷணமா போகிறது, அதுவும் நபுன்சகலிங்கத்துல இருக்கு, ஓகேயா? அதனால தத் அவீக்ஷி, அவனை பார்க்காத காரணத்தினால திருஷோர் நகா திருஷோர் துவயம், நம் இரண்டு கண்களும் அபலம், பலன் இல்லாததாக ஆகிவிட்டது இதி என்று சக்ஷுஸ்ரவசாம் பிரியாக நலே, ஓ நலேவ கொண்டு வரலையா, ஓகே ஓகே. இப்ப நலே நலனிடத்தில் ஆத்மனஹா தன்னுடைய தத்து, தத்துங்கிறது அந்த ரெண்டு திருஷோர் துவயம், அந்த துவயம், அந்த கண் இரண்டையும் ஹிருதா மனதினால் ஸ்துவந்தி ஸ்ம துதிக்கிறார்கள், நிந்தந்தி ஸ்மச்ச, இப்ப நிந்தாவும் செய்கிறார்கள். அன்மையும் வருதா பாத்துக்கோங்க. ஒரு தடவை சொல்றேன், எது என்ன அலங்காரம், விபரீத அலங்காரம் நினைக்கிறேன். இல்ல இல்ல, விபரீதம்மா அப்படின்னு என்ன அலங்காரம், இல்ல இல்ல, ஸ்துவந்திச்ச நிந்தந்திச்சங்கிறச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு காரியமும் ஏற்படுறது இங்க. நான் யதாசங்கியம் உங்களுக்கு ஒண்ணு வருது. சோ யதாசங்கியம் வரைச்சு அதஹா திருஷோர் ஜீவிதம் தத் ஆகர்ணி இதி காரணாத் பலாட்ய ஜீவிதம் இதி சக்ஷுஸ்ரவசாம் பிரியாக நலே தத் ஸ்துவந்தி, நல விஷயத்தில் தத்து அந்த கண் இரண்டு கண்களையும் ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அடுத்தது எடுத்துட்டோம்னா செகண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி வரும், நகா திருஷோர் துவயம் தத் அவீக்ஷி இதி காரணாத் அவனை பார்க்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அபலம், நிஷ்பலமாக இருக்கின்றனவே இதி என்று சக்ஷுஸ்ரவசாம் பிரியாக நல விஷயே தத்து ஆத்மனஹா தத்து தன்னுடைய அந்த இரண்டு கண்களையும் நிந்தந்தி ஸ்ம மனதினால் இது பண்றா, நிந்திக்கிறார்கள். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவாளு இங்க என்னன்னா சக்ஷுஸ்ரவசாம்னு சொல்றச்சு நமக்கு வந்து கண்ணே காதாவும் ஆக்ட் ஆறுது, கண்ணே கண்ணாவும் ஆக்ட் ஆறுதான் காவியத்துல. ஆனா இப்ப அவீக்ஷின்னு போடுச்சே அது பாக்குறது மட்டும் தானே குறிக்கும். தது அவீக்ஷின்னு ந வீக்ஷத்தேன்னு அர்த்தம், ந வீக்ஷித்தும் சக்கியம்னு அர்த்தம். வீக்ஷித்தும்னா பார்ப்பதற்கு, அவனை பார்ப்பதற்கு முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் இங்க வந்து காவியத்தை பொறுத்தவரையில் என்ன சொல்றாருன்னா, பாதாள லோகத்துல இந்த நாக கன்னிகைகள் இருக்கிறதுனால நடுவுல பூமி வந்து அதனுடைய இந்த லேயர்ஸ் வழியாக இவளால பார்க்க முடியாதோ இல்லையோ நலன. யோசிங்க, அதிகள் எப்ப பார்த்தாலும் பாதாளத்துல உட்கார்ந்து இருக்கு,
அந்த பெண்கள் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாதோ இல்லையோ. சி, ஏன் இதுக்கு எதுக்கு சொல்றாருன்னா, அடுத்த ஸ்லோகத்துல வந்து மனுஷியர்கள் வந்து சொப்னம் காண முடியும், கண்ணை மூடிட்டு இருக்கிற சமயத்திலயும் அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால மனுஷலோகத்துல இருக்கக்கூடிய பெண்களும் அவனை எப்ப பார்த்தாலும் பாத்துட்டு இருக்கா, தேவலோக பெண்களும் அவனை எப்ப பார்த்தாலும் பாத்துட்டு இருக்கா, வேற இந்த நாக கன்னிகைகள் அப்படி பாத்துட்டு இருக்க முடியலையா பாதாளத்துல இருக்கிறதுனால. சரியா, அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய இது இல்ல. இப்போ இப்ப இங்க பாத்தா அவீட்சி வந்து கண்ணுக்கு, ஆகரணியின் காதுகள், அதுக்கு ஏதாமே ஸ்துவந்தி நிந்தி வந்துடும், அவ்வளவுதான், கரெக்ட், எஸ். சோ யதாசங்கியம் அந்த மேட்ச் போலயும் போட்டுறணும் நீங்க. சரியா, சோ பார்த்தோம், கேட்க முடியறது அவனுடைய குணம்ங்கிறதுனால சபலமாக ஜீவித்த தன்னுடைய கண்களை நினைத்தார்கள், அதே பார்க்க முடியலங்கிறதுனால நிஷ்பலமா நினைச்சா கண்ண. சோ பார்க்க முடியலங்கிறதுனால நிந்தந்தி, கேட்க முடியறதேங்கிறதுனால ஸ்தோத்திரம் செய்கிறான். அதஸ்ததாகர்ணி பலாட்ய ஜீவிதம் திருஷோர்துவயம் நஸ்தத வீக்ஷிச்சாபலம் இது ஸ்ம சக்ஷு ஸ்ரவசாம் பிரியா நலே ஸ்துவந்தி நிந்தந்தி ஹிருதா ததாத்மனஹ விலோகயந்தீபி ரஜஸ்ர பாவனாபலாத் அமும் நேத்ர நிமீரணேஷு நிமீரணேஷ்வபி அலம்பி மர்த்யாபி ரமுஷ்ய தர்ஷனே ந விக்னலேஷோபி நிமேஷ நிர்மிதஹ. இந்த மர்த்தியலோகத்துல இருக்கிற பெண்கள், அதாவது பூமியில இருக்கிற பெண்கள், தேவலோகத்து பெண்களோ அவளுக்கு வந்து கண்ணை மூடவே வேண்டாங்கிற ஒரு இது இருக்கு, வரன் இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. இவாளுக்கு வந்து நிமேஷ நிர்மிதா, கண்ணை மூடுறதுங்கிறதோ இவாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிமேஷ நிர்மிதா அதோட இருந்தா கூட தர்ஷனே அமுஷ்ய தர்ஷனே அமுஷ்ய அஸ்ய நலசிய நலசிய தர்ஷனே நலனை பார்ப்பதில் இவாளுக்கு வந்து துளி கூட விக்ன லேசோபி நான் அலம்பி அவ லப்தம், துளி கூட அவளுக்கு வந்து ஒரு ஒரு விக்னமே ஏற்படலையா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அவளுக்கு. ஈவன் தோ தேவர் கேப்பபிள் ஆஃப் க்ளோசிங் தேர் ஐஸ். ஏன் அப்படின்னா, அஜஸ்ர பாவனா பலாத்து நேத்திர நிமீலனேஷு அபி அமும் விலோகயந்தீபிஹி மர்த்தியாபிஹி. மர்த்தியாகாங்கிறது பெண்கள், பூலோகத்து பெண்களுக்கு அந்த பெண்கள்ங்கிறதுக்கு விசேஷணம் போடுறார். விலோகயந்தீபிகி அமும் விலோகயந்தீபிகி, இந்த நலனை சதா சர்வகாலமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மர்த்தியலோக பெண்கள். எப்படி பார்த்துட்டு இருக்கா, ஏன் சதா சர்வகாலமும் அவரால் பார்க்க முடியறதுன்னா, அஜஸ்ர நிரந்தரமாக எப்பொழுதும் பாவனா அவனை நினைத்து கொண்டே இருக்கும் காரணத்தினால பலாத்து, அந்த ஒரு ஃபோர்ஸ் அதனால என்ன ஆயிடுத்து, அஜஸ்ர பாவனா பலாத்து அமும் விலோகயந்தீபிஹி நேத்திர நிமீலனேஷு அபி, கண்களை மூடும் சமயத்தில் கூட இவர்கள் தன் மனதில் எப்பொழுதுமே அவனை பத்தி நினைத்து கொண்டிருக்கும் காரணத்தினால அமும் விலோகயந்தீபிஹி, இவனை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மர்த்தியாபிஹி மர்த்தியலோகத்து பெண்களினால், அமுஷ்ய தர்ஷனே இவனை பார்ப்பதில் நிமேஷ நிர்மிதா விக்ன லேசா அபி ந அலம்பி, இவர்களால் அடையப்படவில்லை அலம்பிங்கிறது இதுல வந்திருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல வருது, அதனால நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சேர்த்துக்கணும். சோ இந்த பெண்கள் இவனை பார்ப்பதில் நிமேஷ நிர்மிதா, கண்ணை மூடுவது என்றதனால் செய்யப்பட்ட ஒரு விக்னம், அந்த விக்ன லேசம் கூட, அதாவது கண் சிமிட்டுறது மூடுறதுன்னா எப்ப பார்த்தாலும் மூடிண்டு அந்த சொப்னத்துல அப்படின்னு கூட எடுத்துக்க வேண்டாம், இங்க கண் சிமிட்டுறதுங்கிறதே இருக்கும் இல்லையோ இவாளுக்கு, இந்த பூலோக பெண்களுக்கு அந்த சிமிட்டுற நேரம் கூட அவனை பார்க்காம இருக்காளோ அப்படின்னு நினைச்சுட வேண்டாம், எப்ப பார்த்தாலும் மனசுல அவனுடைய இமேஜ் இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து அந்த சிமிட்டுறதுனால வரக்கூடிய ஒரு விக்ன லேசம் இருக்கு, அந்த ஒரு ஒரு லவலேசம் கூட அவளுக்கு இல்லாம இருக்கான், அந்த விக்னம் கூட இல்ல. யாருக்கு அந்த விக்னம் இல்லாம இருக்கு? இப்ப மர்த்தியாபிகி மர்த்தியலோக பெண்களுக்கு. சி, மர்த்திய இத வந்து எல்லாம் நெகட்டிவ போட்டு சொல்றதுனால நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறச்சே பார்த்தோம்னா, பூலோக பெண்கள் வந்து கண் சிமிட்டரா, கண் சிமிட்டுறச்சே உங்களுக்கு வந்து அந்த கண்ணை மூடுற ஒரு செகண்ட் அரை செகண்ட் இருக்கோ இல்லையோ, அப்போ அவனை பார்க்க முடியாதோ இல்லையோ நலன, அதனால நான் பார்க்க முடியாதுங்கிறச்சு அது வந்து விக்னம் ஆயிடுறதோ இல்லையோ, அந்த நிமேஷங்கிறது ஒரு விக்னமா. சோ நிமேஷ நிர்மிதா விக்னஹா,
அந்த கண்ணை சிமிட்டுவது அல்லது கண்ணை மூடுவது என்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு விக்னம், ஒரு தடங்கல். அந்த தடங்கள் கூட இந்த பெண்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? நேத்ர நிமீலனேஷு அப்பி, கண்ணை மூடும் சமயத்தில் கூட இவர்கள் அஜஸ்ரபாவனா பலாத்து நிரந்தரமாக அவனை மனதில் காண்கிறார்கள். அந்த ஒரு வசத்தினால எப்பொழுதுமே அவனை பத்தி தியானம் செய்வதன் காரணமாக இவர்களுக்கு வந்து அவனை எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு கண்சி மட்டுறது கூட இவாளுக்கு வந்து ஒரு பிரத்யூகமா இல்லை, ஒரு விக்னமா இல்லை. நளனை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால சம்பந்த அபாவே அபி சம்பந்த உக்தத்துவாத்து அதிசயோக்தி கிளீன் ஆயிடுறது. சரியா? அசம்பந்தேபி சம்பந்தா உங்களுக்கு அதிசயோக்தி. புரியுதா ஸ்லோகம்? ஓகே. விலோகயந்தீபிர் அஜஸ்ரபாவனா பலாதமும் நேத்ர நிமீலனேஷ்வபி அலம்பி மர்த்தியாபிர் அமுஷ்ய தர்ஷனே ந விக்னலேஷோபி நிமேஷ நிர்மிதா. அடுத்தது வந்து அப்படியே பார்க்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இந்த மர்த்திலோக பெண்கள் எல்லாமே வியாக்கியானத்துல வந்து ஒரு ஒரு இது சேர்த்துக்கணும். இந்த பதிவிரதா, ஏன்னா மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள்னு சொன்னதுனால சீதா அனசூயா தாரா தல இவா இவா இந்த பஞ்சகன்யாவையும் சேர்த்து விடுறாரா, பதிவிரதைகளையே சேர்க்கலங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துல கிளாஸ் போட்டுக்கணும்ன்றார் வியாக்கியானத்துல. சோ அதனால பதிவிரதா பெண்களை தவிர மற்ற பெண்களுடைய விவகாரத்தை தான் வந்து இங்க சொல்றா அப்படின்னு எடுத்துக்கிறார். சரியா? ஜெனரல் டிஸ்க்ளைமர் தான்ல இது. ஆமா, ஜெனரல் டிஸ்க்ளைமர். மேக சந்தேஷம் படிச்சேன். இங்க இதுல வந்து மூன்று ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இப்ப ஸ்ருங்காரத்துல வந்து முக்தா, மத்யா, பிரௌடா ஆர் பிரகல்பா அப்படின்னு மூன்று வகைப்படுறா. அதுல வந்து முக்தாங்கர்ச்சு, ஏன்னா இந்த மன்மத விப்ரமம்ங்கிறதுக்காக தானே ஆரம்பிச்சார் அவர் மூணு ஸ்லோகம் முன்னாடி. ஸோ நதப்ருவாம் மன்மத விப்ரமோ அபவத்துங்கிறச்சு. பெண்கள் வந்து ஜென்ரலி இந்த மேக சந்தேசத்துல சொல்ற மாதிரி ஸ்திரீணாமாத்தியம் பிரணய வச்சனம் விப்ரமோஹி பிரியேஷும்பர் இல்லையா. இதுல அந்த உஜ்ஜயினிய வக்ரப்பங்கா எதபி அப்படின்னு சொல்லிட்டு உஜ்ஜயினிக்கு போகாம இருந்துராத நீ வக்ரப்பங்கா தவ பவத்து பிரஸ்திதோத்தராசாயாம் என்பர். ஆமா, டீடூர் எடுத்துக்கோப்பா, போனா போறது அப்படின்பர். ஏன்னா லோலாபாங்கைர் எதினரமசே லோஜனைர் வஞ்சிதோசியம்பர். அந்த பெண்களுடைய கண்களை நீ பார்க்கலன்னா உனக்கு கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லைப்பான்னு எங்க மேகத்துட்டு சொல்றார் அவர் இல்லையா. காமார்த்தாகி பிரகிருதி கிருபணா சேத்தனா அச்சேத்தனேஷு, சேத்தனமா அச்சேத்தனமான அவன் யோசிக்கலாம் அந்த எக்ஷன். உன் கண் இருந்தே வேஸ்ட் பா உனக்குன்னு மேகத்தை பார்த்து அட்ரஸ் பண்றார். இல்ல அந்த கன்செப்ஷனே சூப்பர் அவரோடது. அதுல வந்து அடுத்தது சொல்றச்சு இந்த நிர்விந்தியா நதியை பத்தி சொல்றச்சு. நிர்விந்தியாயா பதிபவ ரசாபியந்தர சன்னிபத்திய ஸ்ரீநாமாத்தியம் பிரணய வச்சனம் விப்ரமோஹி பிரியேஷோ. ஏன்னா அவ வந்து ஸ்கலித சுபகம் காமிப்போலாம், தர்ஷித ஆவர்த்தனாவேகேன்னு தன்னுடைய இதை காமிப்போ, அங்க விலாசங்களை காமிப்போவ. அதை நீ பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து முதல் பிரணய வச்சனம்ங்கிறதே வார்த்தையால சொல்ல மாட்டா, விப்ரமத்துலதான் காமிப்பாங்கிற. அப்போ விப்ரமத்துல காமிக்கிறச்சே பெண்களுக்கு வந்து மூணு வகைப்படுறா. எல்லாருமே வந்து சடார்னு தனக்கு மனசுல இருக்கக்கூடிய விகாரத்தை காமிச்சிட மாட்டான். ஸோ அதுல வந்து இதுல சொல்வார் பிரதாபருத்ரியத்துலதான் பக்கா எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதாவது டெபினிஷன் பாக்குறச்சே அவரோட டெபினிஷன் மாதிரி ஒரு டெபினிஷன் கிடையாது. பல பேர் சொல்லுவா முக்தா நவவதூஹு நவ யௌவன பூஷிதா இந்த மாதிரி எல்லாம் சொல்றத விட அவர் கிளீனா சொல்லுவார் லஜ்ஜா உதயத் யௌவனா லஜ்ஜா விஜித மன்மதா முக்தா அப்படிம்பார். முக்தாங்கிறச்சு இன்னசென்ட்னு அர்த்தம். ஸோ புதுஷா கல்யாண ஆனவ இதெல்லாம் சொல்றச்சு உதயத் யௌவனா, அப்பொழுதுதான் யௌவனத்துல நுழைஞ்சிருக்கா. அந்த யௌவனத்துல நுழைஞ்சிருக்கிறச்சு லஜ்ஜா விஜித மன்மதா, வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும், மன்மத விகாரங்கள் இந்த வெட்கமானது மன்மத விகாரங்களை ஜெயித்து விடும்.
So she will not be able to express her wishes proper-ஆ அவளால முடியாது. ஏன்னா வெட்கம் ஜாஸ்தியா போயிடும். அப்போ வெட்கம் ஜாஸ்தியா இருந்தா இவனை எப்படி பார்க்க முடியும்? வெட்கம் தானே வரும், நலனை நேர பார்க்க முடியாது அவளுக்கு, யவனத்துக்குள்ள பூந்த பெண்ணு. அதனால அவ என்ன பண்ணானா, நிஷி ஸ்வப்னகதம் ததர்ஷ, இரவு நேரத்துல அவனை ஸ்வப்னத்துல பார்த்தாளாம் அந்த பெண்ணு. சோ நகா நிஷி அந்த நெகட்டிவ போடுறச்சு, யாருதான் அவனை வந்து ஸ்வப்னத்துல பார்க்கல இரவு நேரத்துல. காவா நிஷி ஸ்வப்னகதம் தம் ந ததர்ஷ, யாருதான் அவனை ஸ்வப்னத்தில் வந்தவனாக பார்க்கவில்லை, எல்லாரும் பார்த்தார்கள். இந்த இடத்துல முக்தா நாயிகாவை சொல்றார் இல்லையா, ஏன்னா லஜ்ஜா விஜித மன்மதா அவளால நேரடியா பார்க்க முடியல, அதனால ஸ்வப்னத்துல பார்த்தா. நெக்ஸ்ட் எடுத்தோம்னா நேர பார்க்கலாம், அதே சமயத்துல அவளுக்கு கொஞ்சம் லஜ்ஜா அண்ட் மன்மத விகாரங்கள் ரெண்டும் மத்தியமா இருக்கும். ஸோ அவளுக்கு கொஞ்சம் தடங்கள் ஏற்படும், உளரும், வாய் குளரும் அவளுக்கு அந்த பெண்ணுக்கு. அதுக்கு வந்து சொல்லுவார், லஜ்ஜா மன்மத மத்தியஸ்தா மத்தியமா உதித யவ்வனா, யவ்வனம் வந்துருத்து, ஷி ஆல்சோ ஹேஸ் தட் என்ன சொல்றது, கொஞ்சம் தைரியம் இருக்கு, அட் த சேம் டைம் வெக்கமும் இருக்கு, ரெண்டுமே வந்து அங்க இதுவாகிருச்சு, கொஞ்சம் தடங்கள் ஏற்படும். அதனால என்ன, ஜகாத கோத்ரஸ்கலிதே ச கா ந தம், தம் கோத்ரஸ்கலிதே தம் கா ந ஜகாத, யாருதான் கோத்ரஸ்கலிதம்னா கோத்ரம்னா நாம, நாம ஸ்கலிதம்னா பேரை வந்து தவறுதலா சொல்றது. நாயகனோட இருக்கா ஒருத்தி, அவனை பார்க்கறச்சு அவன் பேரை சொல்றத விட நலன்னு தட்டு தடு மாதிரி சொல்லிவிடுறா. கொஞ்சம் அவளுக்கு வந்து அந்த பதட்டம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பெண்ணு, வெட்கமும் இருக்கு அதனால பதட்டம் ஜாஸ்தியா இருக்கு, அதே சமயத்துல மன்மத ஆசையையும் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு, அதனால தட்டுக்கிட்டு நலனுங்கிற பேரை சொல்லிவிடுறாளாம். சோ கோத்ர ஸ்கலிதே, பேரை உச்சரிப்பதில் கா எவள்தான் தம் அந்த நலனுடைய பெயரை ந ஜகாத கூறவில்லை, எல்லாரும் பேசினாள். சரியா, அடுத்தது வந்து ப்ரௌடா. ப்ரௌடா நாயிகா எப்படின்னா, ஸ்மர மந்தீகிருத்த விரீடா, சம்பூர்ண யவ்வனம், நன்கு யவ்வனத்தில் இருக்கக்கூடியவள், நல்ல முத்தின ஒரு யவ்வனம். அப்படி இருக்கிற பெண்ணுக்கு வந்து விரீடா கம்மி, மந்தீகிருத்த விரீடா, எண்ணத்தினால வெட்கம் குறைந்து மன்மதனுடைய இது ஜாஸ்தியா இருக்கு அவளுக்கு. அப்போ தத் ஆத்ம தியாத தவா ரதேச்ச கா ந சகார, இந்த மூணு பேருமே வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் வந்த இது இல்ல, ஒரே வயசுக்காரா ஆனா டிஃபரெண்ட் டைப்ஸ், ஒரே வயசுன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே வயசா இருந்ததுன்னா அது சரிப்பட்டு வராது. யவ்வனத்துல என்டர் ஆகிற பொண்ணு ஒருத்தி கொஞ்ச நாள் அந்த தாருண்யத்துல இருந்ததுனால ஒரு இவன் மேல நாயகன் மேல ஆசைப்பட்டவோ ஒருத்தி, அதுக்கப்புறம் பல பேரை பார்த்து உங்களுக்கு வந்து ஒருத்தனோட இருக்கக்கூடியவள், அது அடுத்த ஸ்டேஜ். அப்படிதானே உங்களுக்கு வந்து இது ப்ரொசீஜர் ஆஃப் லவ்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து அந்த மன்மதன் இப்ப வெட்கத்தை ஜெயிச்சதா இருக்க முடியாதோ இல்லையோ அந்த மன்மத விகாரம். ஸோ ஒரு வயசு வச்சுக்கணும் அங்க, கிரேடேஷன் ஆஃப் ஏஜ் இஸ் ஆல்சோ தேர். அட் த சேம் டைம் சம்மன் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் லவ், ஆனா வயசு மாத்திரம் ஆயிருக்கு அப்படிங்கிறச்ச என்ன பண்றது? ஸோ அவளை இன்னமும் முக்தான் தானே எடுத்துக்கணும். ஸோ It is also the stages of love depends on what stage ava modal modalla and the experience pannirukka and aashayengaradum irukku. So maina moonru states of mind pathi solrar inda moonru vidamana naayikava moonu mind states ah eduthukonga easier to understand. So naka nishi swapnagatam dadarsha and kadasiyila vandu ரதே, ரதேங்கிறச்சு யூனியன், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறச்சு தன்னுடைய பதியை, தவ தவஹாங்கிறது பதி, பதியை தத் ஆத்மதா தியாத தவா கா ந சகார, நலனுடைய ஸ்வரூபமாக தன்னுடைய பதியை நினைத்து கொண்டு எவள்தான் பதியுடன் கூட இல்லை அந்த சமயத்துல, கூட கணவனோட சேர்ந்து இருக்கிற அந்த சமயத்துல ஒரு ஃபேண்டசி தான், யூ ஃபேண்டசைஸ் யுவர் ஹஸ்பண்ட் டு பி நலன் அப்படி நினைக்கக்கூடியவள் யார்தான் இல்லைங்கிறா. அப்போ மனசுல எதனால அப்படின்னா, ஸ்வ மனோபவ உத்பவம், தன்னுடைய மனதில்
அவனை வந்து நினைச்சு நினைச்சு யாருதான் வந்து இந்த மாதிரி பலவிதமான விகாரங்களாக அவனை நினைக்கவில்லை. ஸோ மன்மதனுடைய விகாரத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒருத்தி என்னடான்னா சொப்பனத்துல பாக்குறா, இன்னொருத்தி என்னடான்னா அவன் பேரை தட்டுக்கிட்டு சொல்லிடுறா நாயகனோட பேருக்கு பதிலா. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவான்னு எடுத்தா அதுலயும் வந்து பல ஒரு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால தத் ஆத்மதா, நளனுடைய ஸ்வரூபதா, ஸ்வரூபமானது மனதில் வைத்து கொண்டு அவனுடைய பாவமாக அதை தியாத நினைத்து கொண்டு தவஹ பதிஹி, அந்த ஒரு நளனுடைய ஸ்வரூபமாக தன் பதியை தியானம் செய்பவளான எவள்தான் ரதே நச்சகார. ரதேங்கிறச்சு இது சுரதே, சுரத காலத்துல சேர்ந்திருக்கும் சமயத்தில் பதியை நலனாக நினைக்காதவள் யார் இருக்க முடியும்? கா சகார வா ந ஸ்வ மனோ, அந்த எல்லாமே அந்த தம்மங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா ஸ்வ மனோபவ உத்பவம்னு எடுத்துக்கணும். ஸ்வ மனோபவ உத்பவம் ந சகார அப்படின்னுட்டு ஒண்ணா கடைசியில சேர்த்துக்கலாம். கடைசிக்கு மாத்திரம் சேர்த்துட்டா சரிப்பட்டு வராது, இது எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு. ஏன்னா எல்லாமே ஸ்வ மனோபவ மனோபவகாங்கிறது மன்மதன், மனசி பவகா மனோபவகா. ஸோ தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய உத்பவம் உற்பத்தி ஆகக்கூடியது. ஸோ தன்னுடைய மன்மத ஆசைகளினால் உத்பவம் உற்பத்தியான அந்த நலனை பற்றி யார்தான் நினைப்பதில்லை? எல்லாரும் அந்த மனசுல வந்து நலன் தான் வந்து ஐடியல் மேன் அப்படின்னு மனசுல வச்சுண்டு அவனையே வந்து இப்ப நினைச்சுட்டு இருக்கிறதுனால சொப்பனத்துல பார்த்தா அவன் பேரை சொன்னா அவனை வந்து ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு அவ வந்து சேர்ந்திருந்தா பத்தியோட. இப்படிங்கிறது மர்த்திலோக பெண்களுக்கா இல்ல திரு எல்லா பெண்களுக்கும் எடுத்துக்கிறது இல்ல, ஆக்சுவலி இது மர்த்திலோக பெண்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இவாதான் பார்க்க முடியலையே நாக பெண்களுக்கு. திரிதசி விகிங்கிறச்சு அவ எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தேவ பெண்களுக்கு இந்த ஒரு ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது. ஸோ கட்டுப்பாடோட இருக்கிற இந்த பெண்கள் ஹூ ஆர் இன் தட் சொசைட்டல் கல்ச்சர் பவுண்ட் பை தட் சொசைட்டல் ரூல்ஸ், அப்படி இருக்கிறவா வந்து எப்படியோ இவாளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த விகாரம் வெளில தெரிஞ்சு விடுறது, அவனை குறிச்சு இருக்கக்கூடிய ஆசைகள் தெரிஞ்சு விடுறது இல்லையா. அதுக்காக இதை வந்து மர்த்திலோக பெண்கள்னு எடுத்துக்கணும். நகானிஷி ஸ்வப்னகதம் ததர்ஷதம் ஜகாத கோத்ர ஸ்கலிதே ச கா நதம் தத் ஆத்மதா தியாத தவா ரதே ச கா சகாரவா ந ஸ்வ மனோபவோத்பவம். எல்லா ஸ்லோகத்திலையும் நீங்க வந்து அனுப்புராசம் யமகம் போட்டுருங்கோ. இந்த சப்தாலங்காரங்கள் ஃபுல்லா இருக்கு இவனோடதுல. அதனால இது வந்து அதிசயோக்தி அலங்காரம். இந்த இந்த கா ந ததர்ஷ கா ந தம் ஜகாத கா ந சகார இதில் இந்த மாதிரி சொல்றது வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா சொல்லாததுனால அது சுத்தி வளைச்சு சொல்றதுனால இதுக்கு வந்து வக்ரோக்தின்னு பேரு. அந்த வக்ரோக்திங்கிற அலங்காரம் என்னன்னா, இத வந்து அலங்காரமா உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் அலங்காரிக்கால எடுத்தோம்னா அதை அலங்காரமா லேட்டர் பீப்புள் அதை வந்து தள்ளிவிட்டா. வேற வாமனன் பார்த்தேன்னா வக்ரோக்தி தான் ஜீவிதம்னு சொல்றார். வக்ரோக்தி ஜீவிதம்னு அவருடைய டெக்ஸ்ட். எதுவுமே நம்ம வந்து உலகத்துல பேசக்கூடிய வார்த்தையை விட அதை வேறு விதமாக கொடுக்கறச்சேதானே அது காவியமா ஆகிறது, அது வந்து ஒரு ரசிக்கத்தான் அதுக்கு வருது. அதனால வக்ரோக்தி தான் உங்களுக்கு வந்து உயிர் காவியத்துக்குன்னு சொல்லி வாமனன் ஆர்கியூ பண்ணுவான். பட் வக்ரோக்தி அலங்காரம் தான், இதுல ஒன்றும் பெரிய உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா துவனி ஆஸ்வாதம் பண்ற லெவலுக்கு இல்லையே. சாகுந்தலத்துல எடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு வஸ்து துவனியோ அலங்கார துவனியோ ரச துவனியோ இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறச்சே நம்மளால முழு காவியமும் ரசிக்க முடியறது அத. அதனால வக்ரோக்திய வந்து ஒரு அலங்காரம் ஸ்டேட்டஸ் கொடுத்து உட்காத்தி வைக்கிறது தான் பெட்டர். இதோட நிறுத்திப்போம். ஏன்னா அடுத்ததுல இருந்து வந்து உங்களுக்கு தமயந்தி சைடுக்கு போறார்.
ஓ இல்ல இன்னும் ஒரு ஸ்லோகம் பாத்துருவோம். 31 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 32ல இருந்து தான் தமயந்தி. என்ன எந்த தமயந்திய தவிர பாக்கி எல்லாருமே வந்து பெருமிச்சு விட்டா அப்படின்னு சொல்ல போறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்படிங்க ஸ்ரீயாஸ்ய யோக்யாஹ மிதிஸ்வம் ஈக்ஷிதும் கரே தமாலோக்கிய சுரூபயா திருதா விஹாய பைமி மபதர்ப்பயா கயா நதர்ப்பண ஸ்வாச மதீமச கிருதா. பைமீம் விஹாய யார் பைமீம் விஹாய பைமிங்கிறது தமயந்தி பீமனுடைய பெண்ணு பைமி. தமயந்திய தவிர பாக்கி எல்லாரும் வந்து கையில தன்னுடைய கையில வந்து இந்த இதை எடுத்துக்கிறா, கண்ணாடி எடுத்துக்கிறாளாம். முதல்ல வந்து நலனை பாக்குறா, பார்த்த உடனே இவன் இவ்வளவு அழகா இருக்கானே, நம்ம வந்து இவனோட அழகுக்கு அழகுக்கு ஒப்ப நாம் இருக்கோமா அப்படிங்கிறதுக்காக என்ன முதல்ல கண்ணாடியில பாத்துக்கணுமா இல்லையா? Am I fit to be his beloved-ங்கிறதுக்காக இப்படி கண்ணாடி எடுத்து பாக்குறாளாம். சிச்சி, தமயந்திய தவிர வேற யாராலையும் வந்து அவளுக்கு ஈக்குவல் அவனுக்கு ஈக்குவலா இருக்க முடியாதுன்னு நினைச்சுண்டு அவர் தமயந்திய தவிர பாக்கி எல்லாருமே பெருமூச்சு விட்டு அந்த கண்ணாடியை வந்து அழுக்காக்குறாளாம். சி, கண்ணாடிக்கு மேல பெருமூச்சு மூச்சு விட்டோம்னா அது அப்படியே ஒரு ஒரு இதுவாயிடுமோ இல்லையோ, அதுக்கு பேர் என்ன, மிஸ்ட் படிஞ்சிருமோ இல்லையோ. அந்த மிஸ்ட் படியறது வந்து எல்லாரும் பண்ணானா எக்ஸப்ட் தமயந்தி. அவ மாத்திரம்தான் வந்து அந்த மாதிரி தன்னுடைய அழகை பார்த்து கொண்டு சே எனக்கு நான் இவனுக்கு ஈக்குவல் இல்லையே அப்படின்னு நினைக்கல. அஸ்ய ஸ்ரீயா யோக்யா அஹம் கிம் இதி, நான் வந்து இவனுடைய அழகுக்கு ஒப்ப இருக்கேனா அப்படின்னு. இதி தம் ஆலோக்கிய, அவனை பார்த்துவிட்டு ஸ்வம் ஈக்ஷிதும், தன்னை பார்ப்பதற்காக கரே திருதஹா தர்ப்பணஹா, கரே திருதஹா தர்ப்பணஹா, கையில் கண்ணாடியை ஏற்றுக்கொண்டு கையில் எடுக்கப்பட்ட கண்ணாடியானது ஸ்வாச மலிமசஹா கயா ந கிருதஹா, யாருனால தான் அந்த தர்ப்பணம் கண்ணாடியானது சுவாச மலிமசகா மூச்சு காத்தினால் அப்படியே ஒரு இது படிஞ்சிருக்கு, அந்த படிஞ்சதாக அழுக்கு படிஞ்சதாக செய்யப்படவில்லை, எவரால் தான் செய்யப்படவில்லை அப்படின்னு எல்லாரும் பண்ணான். இதுல வந்து கயாங்கிறச்சு சுரூபயா கயான்னு போட்டார். பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய பெண்ணு கூட யாரை தவிர, பைமீம் விஹாய தமயந்தியை தவிர கயா சுரூபயா, எந்த ஒரு அழகான பெண்ணினால் தம் அவலோக்கிய தம் ஆலோக்கிய அந்த நலனை பார்த்துவிட்டு ஸ்ரீயாஹம் அஸ்ய யோக்யா அழகுன அழகுடன் ஆர் அழகுடன் கூட போட்டியிடுவதற்கு இவனுக்கு இவனுக்கு நான் ஒப்ப இருக்கேனா, நான் யோக்கியமாக இருக்கேனா என்று. இதி ஸ்வம் ஈக்ஷிதும், தன்னை பார்ப்பதற்காக இரு நான் என்ன சேத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கண்ணாடி எடுத்து பாத்துக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒத்தி ஒத்தியும் எடுத்து பாத்துக்கிறாளாம். அவ ஒருத்தி ஒருத்தியும் அழகானவ தான், இல்லைன்னு சொல்லல, ஒன்னும் அழகுல குறைச்சவே இல்லை, ஆனாலும் சுரூபயாங்கிறன் ஈக்ஷித்தும், தன்னை பார்ப்பதற்கு கரைய திருதகா தர்ப்பணஹா அப தர்ப்பயா, அந்த தர்ப்பம்ங்கிறது அங்க அகங்காரம், அகங்காரம் அகன்று அகன்ற காரணத்தினால சுவாச மலிமசகா கிருதஹா ச அப்படின்னு விட்டு ஒரு பெருமூச்சு விடுறாளாம் அந்த கண்ணாடியில. அப்படியே மிஸ்ட் படிகிறது யா, ஏன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபீல் அரகண்ட் அபவுட் தேர் ஓன் பியூட்டி. தமயந்தி தான் ஓசத்தி அப்படின்னு சொல்லி, தமயந்தி மாத்திரம்தான், ஏன்னா அவன் வந்து கண்ணாடியே பார்க்க மாட்டாளோ என்னவோ, தன் அழகை பார்க்கவே மாட்டாளா இருக்கும், அதனால அவ கண்ணாடியே எடுக்கிறது இல்லை. ஸோ தமயந்தி விஹாய இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், என்ன ஒரு ஸ்மூத்தாக நம்மளுடைய ஹீரோயின் அடுத்தது நான் வர்ணிக்க போகிறேங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்து வைக்கிறாருங்க இல்லையா. அவருடைய கோர்வையே அந்த அதுதான் அந்த அவாந்தர சங்கத்தின் பேர், அந்த த வே ஹி கனெக்ட்ஸ் த ஸ்டோரி இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது கொண்டு வந்து பைமியும் விஹாயன்னு சொன்னதுனால உடனே என்ன எதிர்பார்க்கலாம், அடுத்த செட் ஆஃப் ஸ்லோகம் அவளுடைய மனசில் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக போகிறார். இந்த ஸ்லோகம் புரிஞ்சுதா? இதுல என்ன அலங்காரம் வந்து இந்த காக்கு தான் எல்லாமே ஒண்ணு, அதிசயோக்தி சரி, அதிசயோக்தி இந்த மிரர்ல வந்து தூசி படியிருது சுவாசத்தினாலயா. ஸ்திரீணாம் தர்ப்பணே ஸ்வரூப பரீட்சணேன சக சம்பந்த அபாவே அபி
இல்ல அது சரியா வரல. அது ஃபேக்ட் தானே, அது வந்து மூச்சு படியுதானே. ஆமா, அதிசயோக்தி அதுல அதிசயோக்தி எனக்கு தெரியல.